வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, 6ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி என்று முதல்வர் அறிவித்துள்ளார். இதை எங்கே அறிவிச்சிருக்காங்க, எந்த காரணத்திற்காண்டி மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வருகின்ற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலே அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளா தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துபாயில் உள்ள முதல்வர் பினராயி விஜயன் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளாவில் வரும் 6ஆம் தேதி முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இதன் போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை போல அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். கொரோனா தீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டால் அந்த மருத்துவமனை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தனியார் மருத்துவமனைகளை பொருந்தும். மாநிலத்தில் நேற்று கொரோனா பாதிப்பு 42,152 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 42,000 பேருக்கும் கொரோனா நோய் தொற்று இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவித்திருக்கார்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அனைவருக்கும்.